அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் சுவையான கடலை பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸாக இருக்கும் அதோட இது செய்கிற நேரமும் ரொம்பவே கம்மி தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நினச்ச உடனேயே செஞ்சிடலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் நேமுக்கு பக்கத்தில் உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப் அளவு வேர்க்கடலை பருப்பு எடுத்துக்கலாம் நான் இந்த கிண்ணத்துக்கு ஒன்றரை கப் அளவு எடுத்திருக்கேன் அதே மாதிரி வேர்க்கடலையில் உள்ள தொளியை எடுக்க வேண்டாம் தொளி இருந்தால் தான் அந்த மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிக்கும் அதுக்காக தொளியை எடுக்க வேண்டாம் அதே மாதிரி வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க பச்சை வேர்க்கடலை எடுத்தீங்க அப்படின்னா சுவை நல்லா இருக்காது இதில் நான் முக்கால் கப் அளவு கடலை மாவு சேர்க்குறேன் நான் ஒன்றரை கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருந்தேன் அதுக்கு முக்கால் கப் அளவு சேர்க்குறேன் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அடுத்ததாக காரத்துக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா அதிகம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நான் பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பூண்டு நம்ம வறுக்கும் போது வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் கருவேப்பில கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து தான் இது கூட நம்ம பொறிக்கிறதுக்கு ஆயில் சூடு பண்ணியிருப்போம் இல்லையா அதிலிருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கோங்க கடைசியாக இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம் மசாலாலாம் நல்லா கடலையில் கூட்டாகணும் அந்த அளவுக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்தேன் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா கலந்துட்டு இந்த தண்ணி போதும் இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம போட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி உதுத்து விட்டு போட்டுக்கோங்க தனித்தனியாக உதிர் உதிராக எடுத்து விட்டு போடுங்க அப்போ தான் ஒன்று போல் ஒட்டாமல் வரும் அப்புறமா போட்ட பிறகு கரண்டியை வச்சு இப்படி பிரித்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா வெந்துட்டு எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் சுவையான கடலப்பாக்கடா ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்